ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி ஒரு அருமையான நற்செய்தி. பணம் பத்தும் செய்யும், பணம் பத்து மட்டும் செய்யாது, பதினொன்றையும் செய்யும். ஏன் பதினொன்றை மட்டும் செய்யாது? 12 பேர்களில் இருக்கின்ற ஒருவரை, இந்த பணம்தான் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க தூண்டியது எனலாம். ஆண்டவர் இயேசு 2 இடங்களில் பணத்தால் காட்டி கொடுக்கப்படுகிறார். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தகவல் பலகை அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் பலகையில் லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுத்தளவில் தான் இருக்கிறதே ஒழிய இதெல்லாம் செயலளவில் இல்லை. எல்லாம் செயல்பாட்டில்தான் இருக்கிறது. இன்றைக்கு லஞ்சம் கொடுக்காம எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. அவனின்றி அணுவும் அசையாது என்பது போல பணம் இல்லாமல் எதுவும் இன்றைக்கு அசையாது. இதுதான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையாக இருக்கிறது. தமிழக வரலாற்றில் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஒரு சிறந்த ஒரு கத்தோலிக்க நபர். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்தவர். தாம் பள்ளி படிப்பில் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இருசக்கர வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கடக்கும் போதெல்லாம், நானும் ஒரு நாள் இந்த மாவட்ட ஆட்சியராக போல மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டே செல்வாராம். அப்படி செல்லுகையில் ஒரு நாள் இந்த சிகப்பு விளக்கு சுழல்கின்ற வகையில் அந்த வாகனத்தில் நானும் ஒரு நாள் பயணிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு கொண்டே இருந்தார். இந்த கனவை நனவாக்கியவர் இவருடைய தாய். இவருடைய தாயும் சிறந்த ஒரு கத்தோலிக்க விசுவாசி. எனவே தாய் சவரியம்மாள் தனது அன்பு மகனை ஞான காரியங்களிலும் ஞானப்பாளையும் அதிகமாக ஊட்டி கிறிஸ்தவ நம்பிக்கையை ஊற்றி கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்ற வளர்த்தவர். அவர்தான் ஐஏஎஸ் அதிகாரி, சிறந்த நிர்வாகி, சிறந்த ஒரு மனிதராக சித்தரிக்கப்பட்டவர். இவருடைய வாக்கு என்னவெனில், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர். இந்த வாசகம் இன்றைக்கு பல இடங்களிலே பேசப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு பின்னணியில் இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்த்தோமெனில், ஆண்டவர் இயேசு 2 இடங்களில் பணத்தால் காட்டி கொடுக்கப்படுகிறார். 1, ஆண்டவர் இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன செய்கிறான்? பரவாயில்ல, நமக்கு 1 வெள்ளிக்காசு இல்லை, 30 வெள்ளிக்காசு கிடைக்குதே, இந்த 30 வெள்ளிக்காசு கிடச்சிச்சின்னா 1 மாதத்தையே ஓட்டிடலாம். 1 நாளைக்கு 1 காசு, அப்போ 30 நாள் உழைக்க வேணாம், ஒன்று செய்ய வேணாம், நல்லா சாப்பிட்டு நீட்டி நிமிந்து தூங்கலாம். ஒரே ஒன்று முத்தமிட்டு காட்டி கொடுக்கறது, காட்டி கொடுத்தா நமக்கு 30 வெள்ளி காசு கிடைத்துவிடும் என்ற ஒரு சிந்தனையில் ஆண்டவர் இயேசுவை 30 வெள்ளி காசுக்காக யூதாசு பணத்துக்கு இங்கே போகிறான். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் இந்த பணம் ஆண்டவர் இயேசுவை பரிதவிக்க வைக்கிறது. 2வது இன்றைய நச்சிலை வாசிக்க கேட்ட இந்த வசனம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகுதியாக பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இயேசுவை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்க்குறாங்க. இது இன்றைக்கு மட்டும் நடக்கவில்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பணத்தை வைத்து எதுவும் சாதிக்கலாம், சாதிக்க முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுவதற்காக என்ன பண்ணுறாங்க? அதுக்குமே பணத்தை கொடுத்து எப்படியாவது இவர் உயிர்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இங்கே பணம்தான் விளையாடுது. எனவே ஆண்டவரில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக
ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அதே போல் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் என்ன பண்ணுகிறார்கள், இவர் உயிர்க்கவில்லை என்று சொல்லி பணத்தை கொடுத்து சரிக்கட்ட நினைக்கிறார்கள். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சாவுக்கு சாவு மணி அடித்து இன்றைக்கு உயிர்த்த ஆண்டவராய் இன்று நம் முன்பாக நிற்கிறார். எனவே உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை பணமல்ல, பொருள் அல்ல, சொத்து அல்ல, அல்லது பதவி அல்ல. ஆண்டவர் சொன்ன அன்பு வார்த்தை, ஆறுதல் மொழி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, இந்த உலகத்தில் அமைதி உரித்தாகுக. அந்த அமைதி தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. எனவே பணம் முக்கியமல்ல, பணம் பத்தும் செய்யும், பதினொன்றையும் செய்யும், பனிரெண்டு பேரையும் செய்யும். ஆனால் நாம் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டுமெனில் ஆண்டவர் உயிர்த்தாண்டவர் கொடுத்த அந்த அமைதியை நாம் நமதாக்கிக் கொள்ள இன்றைய திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமேன்.